ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியத்தை குறைக்கும் எந்தவொரு திட்டமும் அரசிடம் இல்லை என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மாறாக ஓய்வூதியதாரர்களின் நலன் மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் மத்திய பணியாளர் மக்கள் குறைதீர் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சூழலை கருத்தில் கொண்டு ஓய்வூதியம் குறைக்கப்படும் என்ற யூகங்களை மறுத்துள்ளார். மூத்த குடிமக்களுக்கான ஓய்வூதியத்தை குறைப்பது தொடர்பாக எந்தவொரு ஆலோசனையோ பரிசீலனையோ நடைபெறவில்லை என்று அவர் கூறினார். 80 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான ஓய்வூதிய தொகையை கொரோனா நிதிக்கு மாற்றுவது போன்ற நடவடிக்கை எதையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எடுக்காது என்றும் அவர் மேலும் கூறினார். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யுபிஎஸ்இ மற்றும் பணியாளர் தேர்வாணையமான எஸ்எஸ்சி தேர்வுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது பற்றி கேட்டபோது கண்டிப்பாக அந்த தேர்வுகள் நடைபெறும் என்று அமைச்சர் ஜிதேந்திர சிங் பதிலளித்தார். முன்னதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் 20% குறைத்து வழங்கப்படும் என்று சில ஊடகங்களில் வந்த தகவல்கள் தவறானவை என்று கூறியுள்ளார். பென்ஷன் தொகையில் எந்தவொரு குறைப்பும் இருக்காது என்று அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை அரசு நிதி மேலாண்மை உத்தரவுகளால் பாதிக்கப்படாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.